ஐபிஎல் 2022 புதிதாக ரெண்டு அணிகள் வேண்டாம், ஒரு அணி போதும் என முடிவெடுத்திருக்கும் பிசிசிஐ. என்ன காரணம்? ஹோம் சீசனுக்கு முன்னுரிமை கொடுத்து ஏசியா கப்பை ஸ்கிப் செய்ய இருக்கிறதா பிசிசிஐ மற்றும் இந்திய அணி? இந்தியன் டீம் இல்லாமல் நடத்தப்படுமா ஏசியா கப் 2021? ரஞ்சி டிராஃபியா அல்லது விஜய் ஹசாரே டிராஃபியா? தொடர்ந்து நீடிக்கும் இந்தியன் டொமஸ்டிக் சீசன் குழப்பம். நடராஜனின் நோபால்கள் குறித்து மறைமுகமாக ஃபிக்ஸிங் புகார் எழுப்பியுள்ள ஷேன் வார்னே, நெட்டிசன்ஸ் காரசார ரிப்ளை, மேலும் பல ஐபிஎல் கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டிசிஎன் நேயர்களுக்கு வணக்கம். பார்டர் கவாஸ்கர் டிராஃபி தான் ஆப்வியஸ்லி நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக். டே ஃபோரில் ஆஸ்திரேலியா அடித்து துவச்சிடுவாங்க, இந்தியாவோட நிலைமை கொஞ்சம் மோசம்தான்னு ஒரு ரைட்டிங் ஆன் த வால் இருந்தது. பட் ஒன்ஸ் அகெயின் இந்தியன் டீம் வேற லெவலில் ஸ்பிரிட் ஷோ பண்ணாங்க. கண்டிப்பாக ஆஸ்திரேலியா இம்பாசிபிள் டார்கெட்டை செட் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண டைமில் 294 ரனுக்கு ஆஸ்திரேலியாவை ஆல் அவுட் பண்ணாங்க இந்தியா. மேபி லாஸ்ட் 2-3 விக்கெட்ஸோட பார்ட்னர்ஷிப்பை ஏர்லியாக பிரேக் பண்ணியிருந்தா இன்னும் கூட பெட்டராக இருந்திருக்கும். நோ ப்ராப்ளம். 328 ரன்ஸ் டார்கெட் இந்தியாவுக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு 10 விக்கெட்ஸ். ஃபோர்த் டேல இந்தியா 4-0 இருக்க ரெயின் வழக்கம் போல கட்டைய போட்டுருச்சு. பட் குட் நியூஸ் என்னன்னா, ஃபிஃப்த் டேல 3 ரிசல்ட்டுமே பாசிபிள். ரோஹித், சுப்மன் கில், மயங்க் அல்லது பண்டில் ஒருத்தர் பிளிஸ்டரிங் இன்னிங்ஸ் ஆனால் இந்தியா டெஃபினட்டாக ஜெயிக்கலாம். ஆர் ஒஸ்ட் கேஸ் கண்டிப்பாக ட்ராவாவது பண்ண முடியும். பிச்சில் ஆல்ரெடி சில இடங்களில் கிராக்ஸ் இருக்கிறதால அதை முகமது சிராஜ் யூஸ் பண்ண மாதிரி ஆஸ்திரேலியா யூஸ் பண்ணால் அவங்க ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்குது. இந்த சீரீஸோட மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் திங்கே இதுதான், லாஸ்ட் டெஸ்டோட லாஸ்ட் டே வரைக்கும் மேட்சையும் சரி சீரீஸையும் சரி யார் ஜெயிக்க போகிறாங்கன்னே தெரியல. ஹோப்ஃபுல்லி யாராவது ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் சம்பவம் பண்ணுவாங்கன்னு நம்புவோம். அண்ட் டேவோட ஹைலைட்ஸ்ன்னு பார்த்தா கண்டிப்பாக முகமது சிராஜ் மற்றும் ஷார்துல் தாக்கூரோட போலிங் தான். குறிப்பாக அப்பாவை இழந்து ரேஷியலாக அப்யூஸ் செய்யப்பட்டு நிறைய கஷ்டங்களை தாண்டி இந்த சீரீஸில் ஆடினார் முகமது சிராஜ். அதுக்கான பலனாக இந்த சீரீஸோட ஃபஸ்ட்டு இந்தியன் 5 விக்கெட் ஹால் அவருக்கு கிடைச்சிது. இதே பர்ஃபார்மன்ஸை அடுத்து வர இருக்கும் இங்கிலாந்து சீரீஸ்லையும் அவர் தொடர்ந்து கொடுப்பாருன்னு நம்புவோம். சரி, இன்ஃபர்மேஷனை பார்த்தோம், இப்போ கான்ட்ரவர்சிஸ்க்கு வருவோம். தேர்ட் டேவோட எண்டுக்கு அப்புறம் ஆர் அஸ்வின் வந்து வாஷிங்டன் சுந்தர், ஷார்துல் தாக்கூர் அண்ட் நடராஜனை இன்டர்வியூ பண்ணியிருந்தாரு. அந்த இன்டர்வியூவில் ஸ்டார்க் எப்படிப்பா கம்ஃபர்டபுளாக ஆடினேன்னு அஸ்வின் கேட்க, அதுக்கு நடராஜன் சிரிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு பாலுக்கு அன்றைக்கே தெரில நான் ஃபன்னியாக பதில் சொன்னார். இந்த கிளிப் இப்போ சோஷியல் மீடியாவில் செம வைரல். அப்படி ஒரு சிம்பிளான நட்டு மேலே ஆஸ்திரேலியன் ஸ்பின்னர் ஷேன் வார்னே ஒரு ஹார்ஷான கிரிட்டிசிசமும் முன் வச்சிருக்காரு. நடராஜன் 4th டெஸ்ட்டில் 7 நோபால் போட்டிருக்காரு, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 6 அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் 1. இதில் ஒரு பேட்டர்ன் என்னென்னா, இந்த 7 நோபாலில் 5 நோபால் ஃபஸ்ட்டு பால் ஆஃப் த ஓவர்லேயே போடப்பட்டது. ஸோ இது குறித்து ஷேன் வார்னே என்ன சொல்லியிருக்காருன்னா, நடராஜன் 7 நோபால் போட்டிருக்காரு, எல்லாமே பிக் நோபாலாக இருக்குது, அதில் 5 நோபால் ஃபஸ்ட்டு பால் ஆஃப் த ஓவர்லேயே போட்டிருக்காரு. எல்லாரும் நோபால் போடுவாங்க, பட் ஃபஸ்ட்டு பால் ஆஃப் த ஓவரில் இத்தனை நோபால்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அதாவது நடராஜன் வந்து ஆமிர் ஆசிஃப் பண்ண மாதிரி ஸ்பாட் ஃபிக்ஸிங் பண்ணுறாரான்னு மறைமுகமாக கேட்டிருந்தாரு வார்னே. உடனே நெட்டிசன்ஸ் பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வார்னேவுக்கு அகேன்ஸ்டாக சோஷியல் மீடியாவில் செம காரசாரமான ட்வீட்ஸ் ஓடிட்டுருக்கு. இது ஒரு கான்ட்ரவர்சினா, இன்னொரு மேட்டர் ரோஹித் சர்மா டீசிங் ஸ்டீவ் ஸ்மித். போன டெஸ்ட்டில் பண்டோட பேட்டிங் ஆர்டர் அழிக்க ஸ்டீவ் ஸ்மித் ஷேடோ பேட்டிங் பண்ணி கிளியர் பண்ணார்னு ஒரு சர்ச்சை எழுந்தது. இன்றைக்கு ரோஹித் சர்மா ஸ்மித் பேட்டிங் பண்ணும்போது பிட்வீன் த ஓவர்ஸ் ஸ்மித்து கண்ணில் படுற மாதிரியே ஷேடோ பேட்டிங் பண்ணார். பட் அவர் ஸ்மித்தோட கார்டை எரேஸ் பண்ணலை. இவ்வளோ க்ளோஸ் அண்ட் ஃபயராக போயிட்டுருக்கிற சீரீஸில் ஒரு லைட் ஹார்ட் மூமெண்ட். அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் ஹார்ட்டி மூமெண்ட்ஸ், சிராஜோட 5 விக்கெட் ஹாலுக்கு அப்புறம் அவரும் பும்ராவும் ஹக் பண்ணிக்கிற அந்த மூமெண்ட் உண்மையிலேயே செம டச்சிங்காக இருந்தது. அடுத்தது இந்தியன் டீமோட ஃபியூச்சர் டோர்னமெண்ட்ஸ் அண்ட் டொமஸ்டிக் சீசன் பற்றி அப்டேட்ஸுக்கு வருவோம். ரீசெண்டாக பிசிசிஐயோட டாப் அஃபிஷியல்ஸ் கலந்துக்கிட்ட பிசிசிஐ ஏபெக்ஸ் கவுன்சில் மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் நிறைய கீ டிசிஷன்ஸ் எடுத்திருந்தாங்க பிசிசிஐ. ஃபர்ஸ்ட்லி, இந்த வருட ஏஷியா கப்பில் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணுறது குறித்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஐபிஎலுக்கு அடுத்து ஜூன் ஜூலை மந்த்ஸில் ஏஷியா கப் நடக்க ஷெடியூல் ஆகியிருந்தது. பட் ஆல்மோஸ்ட் சேம் டைமில் தான் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போல ஃபைனலும் நடக்க இருக்கு. இந்தியா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆனால் ஏஷியா கப்பில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஒரு வேளை ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகலைன்னா ஏஷியா கப்பில் ஆடலாமா, ஆர் ஹோமில் கேன்சலான டூர்ஸை நடத்தலாமான்னு பிசிசிஐ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா மாதிரி டீம்ஸோட இந்தியா விளையாட ஷெடியூல் ஆகி இருந்து அப்புறம் நிறைய டூர்ஸ் கேன்சல் ஆச்சு. ஸோ அந்த சீரீஸில் 1 or 2 சீரீஸ் டியூரிங் ஜூன் ஜூலை நடக்கலாம்னு சொல்லப்படுது. அப்படி டிசைட் பண்ணால் ஏஷியா கப்பில் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. இது கண்டிப்பாக அந்த டோர்னமெண்ட்டுக்கும் சரி ப்ராட்காஸ்டர்ஸ்க்கும் சரி மேஜர் ப்ராப்ளம் தான்.
அண்ட் இந்தியன் டொமஸ்டிக் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ சையத் முசாக் அலி டோர்னமெண்ட் நடந்துட்டு வருது. ஓடிஐக்கான விஜய் ஹசாரே டிராஃபி ஆர் டெஸ்ட்டுக்கான ரஞ்சி டிராஃபி ஏதாவது ஒன்று தான் இந்த சீசன் நடத்த முடியும்னு பிசிசிஐ முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஆல்தோ பிசிசிஐ ரஞ்சி டிராஃபியை நடத்த விரும்பினாலும் அதில் இருக்கிற பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஸ்டேட் அசோசியேஷன்ஸ் விஜய் ஹசாரே டிராஃபியை நடத்த விருப்பப்படுறதால மோஸ்ட்லி விஜய் ஹசாரே டோர்னமெண்ட் தான் இந்த சீசன் நடத்தப்படும்னு தெரியுது. ஸோ மோஸ்ட்லி இந்த வருடம் நோ ரஞ்சி டிராஃபி. ஐபிஎல் 2022 பத்து டீம்ஸுக்கு பதிலாக 9 டீம்ஸே போதும்னு டிசைட் பண்ணியிருக்கிற பிசிசிஐ பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற கிரிக்கெட் இங்கிலேஜ் பற்றி பார்த்துடலாம். ரீசெண்டாக ஒரு சையத் முஸ்தாக் அலி டிராஃபி மேட்ச்சில் ஸ்ரீசாந்த் மீடியம் பேஸ் போடாமல் லெக் ஸ்பின் பவுல் பண்ணியிருக்காரு. இதில் ஃபன் என்னன்னா லெக் ஸ்பின் போட்டு ஒரு விக்கெட்டையும் எடுத்திருக்காரு ஸ்ரீசாந்த். லெஜெண்டரி இந்தியன் ஸ்பின்னர் பிஎஸ் சந்திரசேகர் உடல் நலக்குறைவு காரணமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டிருக்காரு. பெருசாக எந்த ப்ராப்ளமும் இல்லை, விரைவில் டிஸ்சார்ஜ் ஆகிடுவார்னு அவரோட ஃபேமிலி தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீலங்காவுக்கு எதிரான முதல் டெஸ்ட்டை 7 விக்கெட் வித்தியாசத்தில் காம்ப்ரிஹென்சிவாக ஜெயிச்சிருக்காங்க இங்கிலாந்து. செகண்ட் அண்ட் ஃபைனல் டெஸ்ட் மேட்ச் ஆஃப் த சீரீஸ் ஜனவரி 22 ஸ்டார்ட் ஆகிருக்கு. சையத் முஸ்தாக் அலி டோர்னமெண்ட்டில் டொமஸ்டிக் ஜெயன்ஸான மும்பையை வெறும் 94 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகியிருக்காங்க புதுச்சேரி. அந்த டார்கெட்டை 19 ஓவரில் கன்வின்சிங்காக சேஸும் பண்ணி ஒரு மேஜர் அப்செட்டை காஸ் பண்ணியிருக்காங்க. ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாலும் எப்போ மிஸ்பா அண்ட் ஹிஸ் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் டீமை லீவ் பண்ணுறாங்களோ அப்போலேருந்து மறுபடியும் நான் பாகிஸ்தானுக்கு ஆட அவைலபிள்னு சொல்லியிருக்காரு பாகிஸ்தான் ஃபாஸ்ட் பவுலர் முகமது ஆமீர். ஓகே, ஐபிஎல் அப்டேட்ஸுக்கு வருவோம். ரெண்டு கீ அப்டேட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் கீ அப்டேட் ஐபிஎல் 2021 ஆக்ஷனுக்கு முன்னாடி ரிட்டன்ஷன் பற்றி. ப்ரோ, இந்த ரிட்டன்ஷனை டிவியில் போடுவாங்களான்னு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. உங்கள் குரல் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிர்வாகத்துக்கு கேட்டிருக்கு. ஸ்டார் நெட்ஒர்க் சேனல்ஸில் ஜனவரி 20 மாலை 6 ஐபிஎல் ரிட்டன்ஷன் ஸ்பெஷல் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ரீடெயின்ட் அண்ட் ரிலீஸ்டு பிளேயர்ஸ் லிஸ்ட் மட்டும் இல்லாமல் கோச்சிங் ஸ்டாஃப்ஸோட இன்டர்வியூவும் இடம்பெறும்னு சொல்லப்படுது. இது ஐபிஎல் 2021 ரிட்டன்ஷன் பற்றி. நெக்ஸ்ட்டு ஐபிஎல் 2022 புது டீம்ஸ் பற்றி பார்ப்போம். ரெண்டு புது டீம்ஸை ஐபிஎல் 2022 எடிஷன்லேருந்து ஆட் பண்ண பிசிசிஐ ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் முடிவெடுத்திருந்தாங்க. பட் ரீசெண்டாக இதில் ஒரு பெரிய திருப்பம் நடந்திருக்கு. ரெண்டு டீம்ஸுக்கு பதிலாக ஒரே ஒரு டீமை மட்டும் இப்போ ஆட் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு பிசிசிஐ டிசைட் பண்ணியிருக்கிறதா தெரியுது. மார்ச்சில் புது அணிகளுக்கான டெண்டர் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லப்பட்ட நிலைமையில் புது டீம்ஸோட எண்ணிக்கையை பிசிசிஐ 2 ஒன்றாக குறைச்சிருக்காங்க. இதுக்கு பிசிசிஐ தரப்பில் நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. 10th டீமை இன்னும் 2-3 தள்ளி இன்ட்ரடியூஸ் பண்ணால் அந்த டீமோட பிட்டிங் ப்ரைஸ் இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ இருக்கிற கோவிட் அஃபெக்டட் மார்க்கெட்டில் அதுவும் ஒரே சமயத்தில் 2 டீம்ஸுக்கு டெண்டர் விட்டால் பிசிசிஐக்கு எந்த அளவுக்கு லாபம் வரும்னு தெரியல. செகண்ட் பாயிண்ட், 2 டீம்ஸ் ஆட் பண்ணால் ஹோம் அண்ட் அவே ஃபார்மேட்டில் டோர்னமெண்ட் நடத்துறது கஷ்டம். 2 குரூப்பாக பிரித்து தான் டோர்னமெண்ட் நடத்துகிற மாதிரி வரும். ஒரே ஒரு டீம் ஆட் பண்ணால் ஹோம் அண்ட் அவே ஃபார்மேட்டில் 74 மேட்சஸ் தான். ஷெட்யூலில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் இப்போ இருக்கிற விண்டோலையே ஐபிஎல் நடத்தி முடிச்சிடலாம். 3rd பாயிண்ட், ஐசிசியோட ஃபியூச்சர் டூர் ப்ரோக்ராம். அதாவது முன்னாடியே ஐசிசி ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கிற டோர்னமெண்ட்ஸ் இது. 2023 முடியுது. நெக்ஸ்ட் ஃபியூச்சர் டூர் ப்ரோக்ராம் 2023-2031 டிசைட் ஆக இருக்கு. இந்த எஃப்டிபியில் பிசிசிஐ ஐபிஎலுக்காக 3 விண்டோ கேட்க இருக்காங்க. ஸோ அந்த டைமில் புது டீமை ஆட் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும்னு பிசிசிஐ யோசிக்கிறாங்க. இது இல்லாமல் ஆல்ரெடி டெக்கன் சார்ஜஸ் அண்ட் கொச்சி டஸ்கஸ் கேரளாவோட பிசிசிஐக்கு லீகல் டிஸ்பியூட்ஸ் இருக்கு. அந்த விஷயங்களையும் கிளியர் பண்ணிட்டு புது டீம்ஸை ஆட் பண்ணால் நல்லா இருக்கும்னு பிசிசிஐ திங்க் பண்ணுறாங்க. இந்த காரணத்தால் ஐபிஎல் 2022 சீசனுக்கு ஒரே ஒரு ஃப்ரான்ச்சைஸ் தான் புதுசாக ஆட் ஆகும். அண்ட் பெரும்பாலும் அந்த ஃப்ரான்ச்சைஸ் அகமதாபாதாக தான் இருக்கும். இதுதான் லேட்டஸ்ட் அப்டேட். ஓகே, ஷேன் வார்னேவோட நடராஜன் ஃபிக்ஸிங் கமெண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரோஹித் சர்மா ஸ்டீவ் ஸ்மித் கலாச்சன்சன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஒருவேளை வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு இந்தியா குவாலிஃபை ஆகலைன்னா உங்களோட சாய்ஸ் எது? ஏஷியா கப்பா அல்லது ஹோம் சீரீஸ் வர்சஸ் நியூசிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா ஆர் ஸ்ரீலங்காவா? அண்ட் பிசிசிஐயோட ஒரே ஒரு புது ஐபிஎல் டீம் அடிஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2 டீம்ஸ் ஆட் பண்ணி ஃபார்மேட்டை மாற்றிடலாமா, ஆர் ஒரே ஒரு டீமை வச்சு ஹோம் அண்ட் அவே ஃபார்மேட்டில் நடத்துறதே பெட்டர்னு சொல்லுவீங்களா? உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள் டு கெட் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ். நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பீங்கன்னா தமிழ் கிரிக்கெட் நியூஸ் சேனலில் ட்விட்டர், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே சேஃப், ஃபாலோ சோஷியல் டிஸ்டன்சிங். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் தமிழ் கிரிக்கெட் நியூஸ் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.